நடிகை யாஷிகா ஆனந்த் கார் விபத்துக்குள்ளாகி அவரது தோழி உயிரிழந்த சம்பவத்தில் அதிவேக பயணம்தான் விபத்திற்கு காரணம் என முதல் தகவல் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து யாஷிகாவின் ஆண் நண்பரும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தோழி ஒருவர் மற்றும் இரண்டு ஆண் நண்பர்கள் என நான்கு பேர் கடந்த 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கிழக்கு கடற்கரை சாலையில் யாசிகானந்துடைய காரில் பயணித்த போது அந்த கார் விபத்தில் சிக்கியது. இதுல யாசிகானந்தனுடைய தோழி பள்ளிசெட்டி பாவனி என்ற பெண், இவர் அமெரிக்காவில பெண் பொறியாளராக பணிபுரிந்து வந்தவர், இவர் உயிரிழந்தார் விபத்துல. மற்ற மூன்று பேரும், யாசிகானந்த் உட்பட மற்ற மூன்று பேரும் அந்த விபத்தில் காயமடைந்து சென்னையில அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு யூகங்கள், பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி என பழைய வீடியோ காட்சிகளை எல்லாம் வந்து பரப்பி வருகிறார்கள். இது குறித்து மாமல்லபுரம் போலீசார் இந்த விபத்து நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவும் பொருத்தப்படவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த விபத்து தொடர்பாக அவருடைய ஆண் நண்பர் விபத்து கேள்விப்பட்டு அவர் சென்னை ஆழ்வார் திருநகரை சேர்ந்த ஆண் நண்பர் நிரூப் நந்தகுமார் என்பவர் வந்துதான் மாமல்லபுரம் காவல் நிலையத்துல புகார் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்துல இவர்கள் பாண்டிச்சேரியர்கள் சென்று வரவில்லை, மாமல்லபுரத்தில் தான் உணவு அருந்துவதற்காக அவர்கள் சென்று வந்தார்கள். உணவு அருந்து திரும்பிய போதுதான் இரவு 11 மணி அளவுல விபத்து நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விபத்து நடந்த நேரம் என முதல் தகவல் அறிக்கையில 11:30 மணிக்கு விபத்து நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் விபத்து நடந்ததற்கு அதிவேக பயணம் தான் காரணம் என்பதையும் மாமல்லபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் எவ்வளவு வேகத்துல அந்த இடத்தை இவர்கள் வந்தடைந்தார்கள் என்ற அடிப்படையில வேகத்தை கணித்து அதிவேக பயணம் தான் இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நடிகை யாசிகானந்திடமும் விசாரணை நடத்தியதுல வேகம்தான் காரணம் என்பதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 3 பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது.